Straight side. அப்படியா? ஆ ஓகே. நீங்கள் வரும்போது பார்த்தீங்களா நீங்கள்? ஓகே ஓகே. பட்டன் பட்டன் வந்துக்கிறேனா? ஓகே கைஸ், போங்க 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 போங்க. இந்த ரோடு சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் தூரம் ஸ்மூத்தாக இருக்கும். 100 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. பட்டர் ஸ்மூத். ஆமாம், இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். நோத் பார்த்து போக சொல்லணும். நோத் யானை முன்னாடி இருக்க போது. ஃபுல் ஆஃப் ரோட், ஃபுல் ஆஃப் ரோட். இந்த இடத்துல யானை எந்த இடத்துலேருந்து வரணும்னு சொல்லவே முடியாது. டக்குன்னு கூட வந்துடும். முன்னாடி வேற போயிட்டுருக்கானுங்க அவனுக்கு வேற. டோ அவன்கிட்ட சொல்லு, நோத் பார்த்து போக சொல்லு. 13 கிலோமீட்டர் இருக்குது ஃபாரஸ்ட்டு. இது தாண்டி வந்து கோவில் அங்கே மஞ்சுமலை. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒகேனக்கல் போக போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது வந்து பயங்கர திருவிழா இருந்துச்சுங்க. நான் உண்டு தான், யாருமே இல்லை. இப்போ என்னை யாருன்னு கூட கேட்கல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட் சைட். அப்படியா? ஆ ஓகே. நீங்கள் வரும்போது பார்த்தீங்களா நீங்கள்? ஓகே ஓகே. அப்படிங்களா? நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஓகே ஓகே. நல்ல வேலை சொன்னாங்க. ஓ முன்னாடி ஏய் மெதுவாக படா. இவ திகில கிளப்புறாங்களே. இவ நிறுத்த நிதானமா படா. காரணம் அறிங்களா? இதே மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட் டைமும். வந்து ஃபுல்லு அடர்த்தியாக இருந்துச்சு. காட்டுக்கோழி எல்லாமே பார்த்தேன். யானை வண்டி வரல அந்த டைமில். நல்ல வேலை. இங்கே பாருங்க யானை சாணை. இதோ இங்கேயே யானை சாணி. ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது, ஒரே பயமாகவும் இருக்குது. இந்த சைடில் வெறும் பைக் மட்டும் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஜீப்பும் பார்த்துமே நம்ம. ஆனால் என்னன்னாக்கா இந்த புதார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த செடிங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துடுறதுனால வண்டி போகாத மாதிரியே இருக்குது. மழை நேரத்துலலாம் வேறு லெவலில் இங்கே ஃபுல்லு தண்ணி வந்துருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமு இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது என்னடா அது ஒத்தாடி பாதையாக போயிடுங்குது, வெறும் நடந்ததாக போயிருப்பாங்க, நம்ம வண்டியில் போயிட்டுருப்போமா அப்படியெல்லாம் நினச்சிட்டேன். ஏன்னா சின்னதாக குறுகோலாக ஆகிட்டே வருது வழி. லாஸ்ட் டைம் வரும்போது இவ்வளோலாம் அடர்த்தியாக இருந்துடலையே, ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. ஏன்னா மழை பயங்கரமாக பெஞ்சதுனால ரொம்ப செடிங்கெல்லாம் ஃபுல்லு கவர் பண்ணிட்டுக்குது. முன்னாடி யார் இருக்காங்க கூட தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த டேர்ன் ஆகும்போதெல்லாம் கட்டிங்கெல்லாம் வரும்போதெல்லாம் அப்போ தான் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போது சப்போஸ் அங்கே யானை இருந்தால் கூட வளைவுகள் வரும்போது அந்த இடத்துல தெரிய தெரியாது, போய் மாட்டிக்க வேண்டியது தான். அந்த கோயிலில் நான் வந்து சிவன் கோயில் லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன். முன்னாடி போனால் சிவன் கோயில் வரும். அந்த கோயிலுக்கு வந்து நேத்தி விட்டுறாங்களா என்னன்னு தெரில. நிறைய மாடுகள் வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கு. ஆய் ஆய் வழியில் உருக்காலே வரைய தெரியும் கரெக்டாக. ஆனால் கொம்பு மட்டும் பயங்கர ஷார்ப்பாக இருக்குங்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே. இங்கே இருக்க சிவன் கோயிலுக்கு இல்லையா, இங்கே வந்து சிவராத்திரிக்கு வந்து வேறு லெவலில் வந்து செம்மையாக பூஜை பண்ணுவாங்களாம். நிறைய பேர் வருவாங்களாம் இந்த காட்டுக்குள்ளே. நிறைய வில்லேஜில் சேர்ந்தவங்க தான் வந்து இங்கே பூஜை பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக அங்கே வந்து பஜனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து போயிடுவாங்களாம். ஸோ அப்போ வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் போனோமே அப்போ வந்து ஒரு அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. யானைச்சாணி யானைச்சாணி. அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். முன்னாடி இருக்கிறவன் ஒருத்தன் கேப்டனும் ஈடு கொடுத்து போயிட்டே இருக்கான். வேற மாதிரி ஆகுது ஆஃப் ரோடு.
அடி 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 என்ன அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆ போயிட்டு இருப்பானுங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இது இருக்கு, சிவன் கோயில். மறுபடியும் யுவராஜ் வந்து காணாமல் போயிட்டான். அந்த கோயிலாண்ட இருந்தானாக்கா கரெக்டு நல்லாயிருக்கும், இல்லைனாக்கா நாங்கள் இங்கே கோயிலாண்ட நிற்க வச்சு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகலான்ட்டு. அது மாட்டுச்சாணி தான் வேணும், மாட்டுச்சாணி தான் அது, மாடு மாடு தான். ஏன் இப்போ போடுதுன்னு பார்த்தியா? ஹேய் இருக்குடா டேய், ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு அச்சின் பயணிக்கிறியா நீ? இல்லை கூட தானே வரணும், அவ்வளோ தூரம் வந்துட்டுக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ப்ளூ கலர் தண்ணி நோ சரியா தங்க முன்னாடி விட்டுடலாம். இது இல்லை இது கிராஸ் பண்ணி போனோம், இது இது ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்தது இதெல்லாம். ஏய் தம்பி ஏடா தனியாக இருக்கீங்க, உங்கள் வீடெல்லாம் எங்கே இருக்கு? மேலே இருக்கா? தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கன்னடா பேசுவீங்களா? கன்னடாவும் பேசுவீங்க? டேய் இங்கே கன்னடக்காரர் நிறைய இருக்கிறது, உங்களது தமிழ் லாங்குவேஜ் இல்லை கேளு வேணா. உங்களது தாய் தாய்மொழி தமிழ் இல்லை தானே? கன்னடா தானே? ஆ புரியுதா? இப்போ புரியுதா? யார் நடுவில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பின்னாடி ஓடிடுவீங்களா? பார்த்துருக்கீங்களா யானை இந்த வழியில்? இல்லை தம்பி, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? சரி பார்த்து வந்துப்பீங்களா? என்ன மட்டுமா உங்கள் காடு இது, நீங்கள் வந்துப்பீங்க. 10 ரூபா வேணுமா சாண்டி? இங்கேயே உக்காந்துருது, சிவராத்திரி வருமா, நிறைய கூட்டம் வருவாங்க, கலெக்ட் பண்ணிடு. சிவராத்திரியில் ஃபுல்லு பூஜை தானே, இங்கே நிறைய பேர் வருவாங்களே, ஃபுல்லாகவே இங்கே ரொம்பிடுவாங்களா எல்லாருமே? ஆ ஆட்டோலாம் வருமா? பாத்தியா காட்டு வழியா? பாய் பாய் பாய், பார்க்கலாம் 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 பார்க்கலாம்டா தம்பி. டைம் ரொம்ப கம்மிங்க, 3 மணி ஆயிடுச்சு. போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணி நாளைக்கு ஈவினிங் அங்கே போய் எவ்வளோ வேலைகள் இருக்கிறது. இதோ ஆனால் ஆஃப் ரோடு மட்டும் வேறு லெவலு, சீக்கிரமாக சேர்ந்துருவோமா? இல்லை இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகும், 4 மணிக்கு தான் போயிட்டு வரணும் கழுத்து சேர்ந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த இடமே வேறு லெவலில் இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பர் இல்லை? அப்பா எப்படி இருந்துச்சு ஆஃப் ரோடு சாண்டி? ஆஃப் ரோடு எப்படி இருந்துச்சு சாண்டி? அங்க பாரு டேய், ரைட் சைடு பாரு, பைத்தியக்காரனே, பைத்திய மாதிரி பண்ணி எப்படி இருக்கு பாரு, அழகா இருக்கு ரைட் சைடு ஃபுல்லு. அங்க பாரு வர்ற மாதிரி வர்ற மாதிரி. அது அங்க கூட்டமா இருக்க இல்லையானோ, அங்கதான் இருக்கிறது கோயில், அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கணும் தெரியல உனக்கு. அந்த ப்ளூ கலர் தண்ணி பார்த்தேன் கிணத்துல, அதை பார்த்துட்டு அப்படியே ஒகேனக்கலுக்கு எஸ்கேப் ஆகுறதாங்க. எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம் எல்லாம் வேற லெவல், பச்சை பசையில் இருந்து பாருங்க, எங்க ஃபுல்லாக பச்சையாக இருக்கா, இங்கே ஒரு கோயில் ரொம்ப அழகாக இருக்குது.
கோ ஸ்லோ, ஓகே ஸ்லோவாக போகலாம். ஹா 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 ஹா, வாட் அ பியூட்டி, வாட் அ பியூட்டி. போய் சூப்பராக இருக்குதுடா, இங்கேருந்து பார்க்குறது மரம்லாம். போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தியா? தொட்டட மஞ்சி, தொட்டட மஞ்சி, தொட்ட மஞ்சி, ஏய் தொட்டட மஞ்சின்ற மாதிரி என்ன. இன்னும் இங்கே ஊர் ஜாத்திரை நடக்கணும், ஃபுல்லு மைசூர்லேருந்தெல்லாம் வருவாங்களாம் இங்கே. இவங்களுக்கு தண்ணி ப்ராப்ளம் இருக்காதுன்னு சுற்றிலுமே மழை மழை, அதுக்கப்புறம் தண்ணி நார்மலாக கெட்சே கிடைக்கும். உங்கள்கிட்ட இதுதான் ப்ளூ கலர் தண்ணி. போயிட்டு வரும்போது பார்க்கலாமா? இவங்களே எங்கேயோ சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்க. 34 கிலோமீட்டர் இருக்குது ஒகேனக்கலுக்கு. ஸோ அப்படியே பிச்சுட்டு போக போகிறோம். அங்கே போயிட்டு ரூம் பார்த்துட்டு அந்த ப்ளூ இல்லை, கொஞ்சம் இப்போ கலர் மாறிட்டுக்குது, மழை பெஞ்சதுனால இருக்கும். இதோட ஒகேனக்கலில் போய் சந்திக்கலாம். இப்போ வந்து அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம கிருஷ்ணகிரி போனோமே, அதுதான் தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே டிவியேஷன் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கோம். ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோசரம் நம்ம அவ்வளோ தூரம் போனதுனால இவ்வளோ டைம் நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு. சீக்கிரமாக போய் ரூமெல்லாம் சரி அப்படியே டைரெக்டாக வந்துட்டோம். உள்ளே எங்கங்க கடை எதுவுமே இல்லவே இல்லை, எல்லாமே ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு இருக்கிறதுனால கடை எதுவுமே இல்லை. கடை வந்த இடத்துலையும் வந்து எனக்கு சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்க அந்த மஞ்சுமலை மாரியம்மன் கோயிலாண்ட. சரி ஓகே, எங்கள் அங்கே சாப்பிட்டா எதனா சாப்பிட்டா அவர் திரியும் போய் வந்து திரியும் போய் வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இப்போ இருக்குது பார்த்தீங்களா தண்ணி, அதை விட வந்து ஒரு ஒரு 30 ஒரு 40-50 மீட்டர்ஸ் உள்ளே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, இங்கே வேணால் வந்து குளிக்கலாம், இங்கே தான் குளிச்சு ஆகணும். இந்த இதில் தான் நம்ம என்ன இருந்தது, இறங்கி போயிட்டு அந்த சைடு போனோம், அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் போயிட்டாங்க, நம்ம வந்த பிறகுன்னு நினைக்கிறேன். அப்பா மரங்கள் பாருங்க, எவ்வளோ செழிப்பு வளர்ந்துருக்கு, அப்படி எவ்வளோ மழை வந்துருக்கு இங்கே. ஏன்னா ரைடுக்கு கூட வந்தாங்கனாக்கா அவங்க யோசிப்பாங்க, ஏன்னா நான் வந்து சுற்றிட்டே இருக்கேன். ஒரு நம்மளுக்கு வந்து ரைட் பண்ணும்போது கிடைக்கிற ஹாப்பி வேறு எங்கேயுமே கிடைக்காது. டெஸ்டினேஷன் போகிறோமோ இல்லையோ, போகிற வழியை வந்து சூப்பராக போகிற வழியே இப்போ என்ஜாய் பண்ணிட்டு போனோம் தான் என்னோட எண்ணமே. ஸோ ரைட் பண்ணிகிட்டே இருந்தேனாக்கா சந்தோஷமாக வந்து ரைட் போயிட்டே இருப்பேன். பசி பற்றி கவலைப்பட மாட்டேன், வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், போயிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னும் நினைக்கலாம் இன்னும் தெரியலையே. எங்கே வேணும் பார்க்கலாம் போயிட்டு, பாம்பு இருக்குதான். எங்கே நான் எஸ்கேப்பா ஓடிச்சா போயிட்டு இருக்கோம் அது. அதெல்லாம் இருக்கவே இருக்காது, பார்த்தோமா இன்னொரு வண்டி வந்துச்சு அந்த சத்தத்துலேயே போயிடும். 20 ரூபாவாம் ஒகேனக்கல் உள்ள நுழைஞ்சிட்டோம். நிறைய பேர் வந்திருக்காங்க நினைக்கிறேன், இன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருக்கும். ரூமு தான் என்ன கதி ஆக போகுதுன்னு தெரில. வந்தாச்சு வந்தாச்சு. அப்போனா இன்றைக்கி குளியல் கிளியலாம் எதுவும் இல்லை, போயிட்டு எல்லாத்தையும் வந்து ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு சுற்று சுற்றி வர்றது தான் நம்மளோட வேலை. நாளைக்கு தான் வந்து குளிக்கிறது, அதுக்கப்புறம் ஃபால்ஸ் கிட்டே போகிறது, அதெல்லாம் வந்து நாளைக்கு தான் ஆக்டிவிட்டீஸ்.